Good morning, my dear children. I hope all are fine and safe. Children, now rainy season is started. Obey your parents. Be careful. Stay home. Stay safe. Now, now start our lesson. Kalas brother got a new job. She is very excited and happy about it and she wanted to know what her brother exactly does her brother said that he is a food inspector kala got big confused she heard about police inspector she know that catch crimes and criminals but what would have food inspector do food inspector inspect your food why does food require inspection and can food commit crime actually food cannot commit crime but people who prepare food they can definitely commit crime now kala again confused why would somebody who prepares food commit crime how can we do that children we know food is very important part of our life when we eat food only then we get nutrients and all the important things which required so food is very important some people for more profit start adding unwanted things in the food and what happened is when this food is eaten by us it harms us so people add different things in the food so that the quality of food is increased as well as IT LOOKS MORE அட்ராக்டிவ் SO, நம்ம மார்க்கெட் சைட் மார்க்கெட் சைட் போனால் அட்ராக்டிவாக இருக்கிற ஃபுட் ஐட்டம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை வாங்கித்தாங்கன்னு அடம் அடம்பிடிச்சு வாங்குவோம் ஆனால் அது நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லை சம் பீப்புள் ஃபார் மோர் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆடிங் அன்வான்ட் திங்ஸ் இந்த THE ஃபுட் அதை இந்த அன்வான்ட் ஃபுட்டு இந்த அட்ராக்ஷனாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை இது வந்து விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அப்போது ஃபுட் ஐட்டம்ஸில் நிறைய அன்வான்ட் திங்ஸை ஆட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ சில்ட்ரன் யூ நோ நவ் வாட் இஸ் ஆர் டாபிக் நவ் ஆ டாபிக் இஸ் அடல்ட்ரேஷன் இன் ஃபுட்ஸ் அடல்ட்ரேஷன் இன் ஃபுட்ஸ்

தேவையில்லாத அன்வான்டாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் ஃபுட்டோட டேஸ்ட்டும் குறையும் ஒன்று வந்து டேஸ்ட் ஓவரா அதிகமாகும் இல்லை டேஸ்ட்டு குறையும் ரெண்டாவது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அதுதான் அடல்ட்ரேஷன் த்ரீ கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் நேச்சுரல் அடல்ட்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் இன்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனலி ஆடட் அல அடல்ட்ரெண்ட்ஸ் தேர்ட் ஒன்

அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாய்ஸனஸ் மஸ்ரூம்ல டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் நேச்சுரலா ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் மெரைன் டாக்ஸின்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏன் டாக்ஸின்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ் ஆயில் பாய்சனிங் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ் ஆயில் பாய்சனிங் நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் கண்டாமினஸ் என்விரான்மெண்டல் கன்டாமினன்ஸ் இதெல்லாமே நேச்சராகவே ஃபுட்டில் இருக்கும் இருக்கிற டாக்ஸின்ஸ் அடல் ட்ரெண்ட்ஸை தான் நம்ம நேச்சுரல் அடல்ட்ரெண்ட்ஸ் ஒன் இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் ட்ரெண்ட்ஸ் incidental or unintentionally added adulterants these type of adulterants are unknowingly due to our ignorance or carelessness கண்ணுக்கு தெரியாமலே ஆட் ஆகிடும் adulterants வந்து ஆட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்டிசைட் residue பெஸ்டிசைட் residue நெக்ஸ்ட் ஒன் dropping ஆஃப் ரோடன்ஸ் இன்செக்ட் லார்வா இதெல்லாம் வந்து கலந்துரும் இப்போ நம்ம ஃபுட்டை வந்து க வச்சிட்டோம்னா அதில் புழு பூச்சி அதெல்லாம் வந்து உக்காந்து ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இப்போது நம்ம கேர்லெஸ்னஸ்னால அடல்ட்ரெண்ட் ஆட் ஆகிற ஃபுட்டில் வந்து அன்வான்ட் திங்ஸை அடிஷன் ஆகிறது தான் நம்ம இன்சிடென்டலாக அண்ட் இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரெண்ட்ஸ் ஓகே நவ் தேர்ட் ஒன் இன்டென்ஷ்னலி ஆடட் அடல்ட்ரெண்ட்ஸ் இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவசியமாக ஆட் பண்ணுவாங்க ஃபார் வாட் ஃபார் த ஃபைனான்சியல் பர்பஸ் நிறைய கெயின் கிடைக்கும் அப்படின்றதுனால ஃபைனான்சியல் பர்பஸ்க்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஏ பர்பஸாகவே ஆட் பண்ணுறது தான் அடல்ட் ஃப்ரெண்ட்டை ஆட் பண்ணுறது தான் இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மேங்கோ சீசன் இந்த பனானா திஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க கால்சியம் கார்பைடு போட்டு பழுக்க வச்சு நல்லா அழகாக கலர் நல்ல லுக்காக தெரியும் நம்ம போய் நல்லா வாங்குவோம் இல்லையா லுக்காக தெரியறதுக்காக கால்சியம் கார்பைடை போட்டு பழுக்க வச்சு கொடுப்பாங்க அது ஒன்று நெக்ஸ்ட் ஒன் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் அதாவது சர்ட்டிஃபைடு இல்லாத கலரை வந்து ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லேயும் ஆட் பண்ணி பிரைட்டாக தெரியும் இப்போ பிரைட்டாக தெரியும் போது நம்ம என்ன நினச்சிக்குவோம் நல்லா இருக்குது இது வந்து சுத்தமான பொருள்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலரையும் தேவைக்கு அதாவது ஃபைனான்சியல் பர்பஸுக்காகவே ஆட் பண்ணுறது தான் இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் ஓகே நான் வாட் ஆர் த த்ரீ கேட்டகரிஸ் நேச்சுரல் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் இன்சிடென்ட்டல் ஆர் அண்ட் இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் தேர்ட் ஒன் இன்டென்ஷ்னலி ஆடட் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் வாட் இஸ் த ரோல் எஃபெக்டிவ் ப்ரைஸ் Support operation for safeguarding the interest of farmers. Now, some of the food control agencies and their standard mark and role in food safety. Now, first one ISI. Now, what is ISI? Indian Standard Institution. Indian Standard Institution. நோனஸ் ப்ரூ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் இந்த பிஸ்மார்க் பிஸ்மார்க் இருக்கா பாரு பிஸ்மார்க் இருக்கா பாருன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சர்ட்டிஃபிகேட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் லைக் எது இதில் இந்த பிஸ்மார்க் போட்டிருப்பாங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லைக் ஸ்விட்சஸ் ஒயரிங் கேபிள் வாட்டர் ஹீட்டர் எலக்ட்ரிக் மோட்டார் கிச்சன் அப்ளையன்சஸ் எக்ஸட்ரா அதாவது அவங்க வந்து அந்த பொருளை சர்ட்டிஃபை பண்ணி இது ஓகே நல்ல பொருள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை வந்து அந்த பொருள் மேலே போட்டிருப்பாங்க அப்போ தான் நம்ம பொருள் வாங்கும்போது என்ன பண்ணணும் அந்த ஐஎஸ்ஐ சிம்பிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும் ஃபஸ்ட் ஒன் ஐஎஸ்ஐ வாட் இஸ் ஐஎஸ்ஐ இண்டியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் வேன் அக்மார்க் கேபிட்டல் ஏஜிஎம்ஏஆர்கே அப்படின்னு எழுதியிருப்பாங்க அக்மார்க் Agricultural Marketing Agricultural Marketing Certified Agriculture and Livestock Product like Cereals Essential Oils Pulses Honey Butter Etc. நம் வீட்டலிந்திச்சினா Honey அந்த Pulses மேல் அந்த பருப்பி மேல் அந்த Cover मேல் இருக்கும் பருங்க அந்த Agmark symbol இருக்கும் அதலா நம்ப பார்க்கனும் The Agmark Next one FPO fruit process order what is fpo fruit process order certifies the fruit product like juice jams sauce canned fruits and vegetables pickles etc idralalla and the fpo mark irkum fssai what is fssai Food Safety and Standard Authority of India Food Safety and Standard Authority of India Responsible for protecting and promoting the public health through regulation and supervision of food safety is the FSSAI Food Safety and Standard Authority of India ஸோ டியர் சில்ட்ரன் நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு சில பொருளுங்களை வச்சு பாருங்களேன் தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த லைன் டேட்ஸ் பாக்ஸு அதில் பாருங்கள் நல்லா பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் s வாட் இஸ் எஃப்எஸ்எஸ்ஏது ஃபுட் Safety அண்ட் ஸ்டாண்டர்ட் Authority ஆஃப் India அந்த பாக்ஸில் அப்படி போட்டிருக்கு அப்போ அவங்க வந்து certify பண்ணியிருக்கிறாங்க இந்த பாக்ஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சரியா இந்த ரவை பேக்கெட்டில் தெரியுதா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறேன்ல குக்கர் குக்கர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில் அந்த குக்கரோட மூடியை யூஸ் பண்ணுறோம்ல அதில் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த பேர் என்ன சிம்பிள் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ போட்டிருக்கா குக்கரில் வாட் இஸ் ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் நல்லா பாருங்க இது என்ன சிம்பிள் பாருங்க அக்மார்க் சரியா அக்மார்க் வாட் இஸ் அக்மார்க் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதில் இருக்கா ஆட்ஸன் ஆட்ஸன் கீயை வந்து நல்லா பாருங்கள் இதில் எழுதியிருக்கா அக்மார்க் கி அப்படின்னு எதிர்க்கல அக்மார்க் ஒரு சிம்பிள் தெரியுதா டி சில்ட்ரன் லெட்ஸ் டூ சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி எக்ஸ்பிரிமெண்ட் அபவுட் அடல்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்டிங் அடல்ட்ரேஷன் ஆஃப் ஹனி நவ் ஐ டேக்கன் டூ சாம்பிள்ஸ் ஆஃப் ஹனி மார்க் ஏ அண்ட் பி அண்ட் ஆல்சோ நீட் ஏ கேண்டில் அண்ட் டூ விக்ஸ் த்ரீ த்ரீ சொல்ல நாவ் வி ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் ரியல் ஹனி அண்ட் விச் ஒன் இஸ் அடல்ட்ரேட்டட் ஹனி ஃபஸ்ட்டு ஒரு திரியை எடுத்து சாம்பிள் ஏல நல்லா டிப் பண்ணிக்கணும் டிப் பண்ணிவிட்டு கேண்டிலில் வச்சு நம்ம இப்போ பேர்ன் பண்ண போகிறோம் சரியா சாம்பிள் ஏ ஒரு திரியை நல்லா டிப் பண்ணி சாம்பிள் ஏவை நம்ம இப்போ கேண்டலில் வச்சு எரிய வைக்க போகிறோம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க என்ன ஆகுது அந்த திரி எரியுதா எஸ் அந்த திரி வந்து எரியுது நல்லா எரியுது சாம்பிள் ஏல டிப் பண்ண திரி எரியுது நாவ் இப்போ சாம்பிள் பியில் ஒரு திரியை டிப் பண்ணி நம்ம அந்த கேண்டலில் எரிய வைக்கணும் சாம்பிள் பி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள் பாரு இல்ல சாம்பிள் ஏல டிப் பண்ணது வந்து எரிஞ்சிச்சு சாம்பிள் பி டிப் பண்ணது வந்து எரியல பி கே நாட் பேர்ன் நான் கன்க்ளூஷன் சாம்பிள் ஏ பர்ன் சாம்பிள் பி

பர்ன் ஆகுது அப்போ அது நல்ல பியூர் அணி நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரோம் ஆக்டிவிட்டி டூ டேஸ்டிங் அடல்ட்ரேஷன் ஆஃப் காஃபி பவுடர் சாம்பிள் ஏ காஃபி பவுடர் சாம்பிள் பி கிளியர் கிளாஸ் வாட்டர் நவ் ஐ எம் கோயிங் டு பி டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் காஃபி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் த காஃபி பவுடர் நான் சில்ட்ரன் லெட் சி வாட் ஆப்பன்ஸ் வாட்ச் தி ஸ் கேர்ஃபுல்லி என்ன ஆகுது காஃபி பவுடர் தூணாதனால மேலே காஃபி பவுடர் கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் காஃபி பவுடர் வந்து மிதக்குது ஒரு சிலது வந்து பாட்டமில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு இந்த பாட்டமில் போய் ஸ்டோர் ஆனது வந்து அது வந்து அதில் ஏதோ அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க காஃபி பவுடரில் காஃபி பவுடர் வந்து ஆக்சுவலாக மிதக்கும் சரியா நவ் ஆக்டிவிட்டி த்ரீ டேக் டூ சாம்பிள்ஸ் ஆஃப் மில்க் சாம்பிள் ஏ அண்ட் சாம்பிள் பி ஸோ லெட் செக் விச் ஒன் இஸ் பியூர் மில்க் விச் ஒன் இஸ் அடல்ட்ரேட்டட் ஐ ஹாவ் டேக்கன் ஒன் பிளேட் சாம்பிள் ஏ அண்ட் சாம்பிள் பி வந்து ஒரு ஒரு ட்ராப் அந்த பிளேட்டில் வெ விட்டு வைக்கிறோம் இந்த பிளேட்டை ஸ்லைட்டாக நம்ம வந்து மூவ் பண்ணோம்னா ஸ்லைட்டாக அந்த பிளேட்டை மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணோம்னா சாம்பிள் ஏ அண்ட் சாம்பிள் பி சாம்பிள் ஏ ஃபஸ்ட்டு விட்டது சாம்பிள் ஏ அண்ட் நெக்ஸ்ட்டு விட்டது சாம்பிள் பி இந்த சாம்பிள் இது ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள் ஒன்று வந்து ஸ்லோவாக வருது ட்ராப் ஆஃப் மில்க் வந்து ஃபாஸ்ட்டாக ஒன்று வருது ஸ்லோவாக ஒன்று வருது இந்த ஃபாஸ்ட்டாக வர்றது வந்து ஃபாஸ்ட்டாக வர மில்க் வந்து தண்ணி கலந்துருக்காங்க சரியா அப்போ சாம்பிள் ஏ இஸ் அடல்டேட்டட் மில்க் சாம்பிள் பி இஸ் பியூர் மில்க் ஸோ சில்ட்ரன் ஐ ஹோப் யூ என்ஜாய் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் லாட் ஆஃப் வேரியத் வேரியஸ் திங்ஸ் விச் ஹாவ் அட் ஹோம் ஆனால் சேஃபாக இருக்கணும் உங்கள் பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஓகேவா தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ